இந்த கிழவன் சந்திரனை சாப்பிட கூப்பிட்டு வரதுக்குள்ள நாம போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு பார்த்தா அதுக்குள்ள எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டானே. என்னமா உனக்கு முன்னால உன் புருஷன் எப்படி வந்தான்னு பாக்குறியா? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா, அது என்ன பேப்பரை வச்சுட்டு மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி மூஞ்சியை பார்க்க மாட்டாரமா? ஏன் பார்க்க மாட்டாரு? என்னது ரோட்ல போற பிச்சைக்காரனோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவே தவிர இந்தால் கூட சாப்பிட மாட்டேன். எது கூட என்ன ரோஷ கம்மியா? இவ கூட சாப்பிட மாட்டேன். ரோட்ல போற சொரிநாயோட உட்கார்ந்து சாப்பிடுவே தவிர இவ கூட சாப்பிட மாட்டேன். என்னப்பா இது, சொரிநாயோட உன் பொண்டாட்டி அவ்வளவு கேவலமா போயிட்டாளா? ஆமா. ஏமா, பிச்சைக்காரனோட கேவலமா போயிட்டாரா உன் புருஷன்? ஆமா. இத பாருங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடல, வீட்டை உடனே காலி பண்ணுங்க. என்னங்க இப்படி சொல்றாங்க? அப்படிதான் யா சொல்வா? ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க, இல்ல அடுத்த வேளை பூவாவுக்கு தெரு தெருவா அலையணும். The countdown starts now. 1 2 3 4 5 6 7. செவன் அண்டா. சரி சாப்பிடுற. என்ன தனித்தனியா சாப்பிடுற? சாப்பிடுறோம் அப்படி சொல்லுங்க. சாப்பிடுறோம். ஒரு விஷயம் பாத்தியா, ஏழ்றேன்னு சொன்ன அப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கரெக்ட். உட்காரு. தள்ளுங்க. என்ன இங்க உட்காரு? அங்க போய் உட்காரு. அத என்ன மதுரையில தட்டு, மானாமதுரையில கூட்டு. கிட்டவா கிட்டவா. சாப்பாடு போடுறதுக்குள்ள கிழவன் கிழவிய போட்டு தள்ளிடணும். அதாவது செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போ. நானாவது நிம்மதியா இருப்பேன். நான் ஏன் ஜெயிலுக்கு போறேன்? படி ஓமேல போட்டு ஒண்ணு ஒண்ணு தள்ளிடுவேன். என்ன உங்களுக்குள்ள ஏதோ குசு குசுன்னு பேசுறீங்க? புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும். நீ போடு. படிக்கிறாப்ல இருக்கு. ஆமா படிக்கிறே. எதுக்கு தடுமாறுறீங்க? இல்லையே உட்காருங்க. அவர் இல்ல. எவரு? உங்க வீட்டுக்காரரு. அதே கேக்குறீங்க. அவரு எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தாரு, அதுக்கு மேட்சிங் பிளவுஸ் இங்க எங்கேயும் கிடைக்கலங்க. அதால தான் டாய்டு ஹால்ல வாங்கிட்டு வரேன் போயிருக்காரு. ஓ, மேட்சிங் க்ளோஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு போயிட்டாரா? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியறதை விட அவருக்கு தான் அதிகமா தெரியும். நான் ஜவுளி கடைக்கு கூப்பிட்டு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லுவேன், ஆனா எனக்கு மேட்சிங் க்ளோஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு போயிருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? கொடுத்து வச்சவங்க நீங்க. அதேதான் வீட்டுக்காரர் சொன்னாரு. வீட்டுக்காரரா? கடைக்கு வந்தாரா? செட்டப் பாக்ஸ் வாங்குற விஷயத்துல ரெண்டு பேரும் செட்டப் ஆகி எங்க குடும்பத்தோட செட்டப் ஆயிட்டாங்களா? எங்க குடும்பத்துக்காரங்க எங்க ரெண்டு பேரையும் செட்டப் பண்ணி விட்டாங்க. ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. வீட்டுல நல்ல மாதிரி நடிச்சிருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? நான் சொன்னது ஏதாவது பொய் மாதிரி தெரிஞ்சுதா? இல்லையே, இல்லவே இல்ல. என்ன கடிச்சா அவர் அப்படியே துடிச்சு போயிடுவாரு. என் மேல அவருக்கு அவ்வளவு அஃபெக்ஷன். சரி, அவர் வர நேரமாச்சு, நான் உள்ள போறேன்.
முகத்தை மட்டும் பார்த்து உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்ககிட்ட பேசி பழகின பிறகு உன்னோட வாடுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தப்பு, என்ன தப்பு, என்ன தப்பு, என்ன தப்பு? யோ, நினைச்சையா நீ இப்படி ஏதாவது வில்லங்கம் பண்ணுவேனு? என்ன பத்தி உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல? ஐயோ, நான் உங்களை சொல்லலீங்க. என்ன சொல்லலனா? வேற யாரையா சொன்ன? இந்த வீட்டுல நான் மட்டும் தானே இருக்கேன். வீட்டுல இருக்கிற உங்களை சொல்லீங்க. ஆபீஸ்ல எங்க கூட டிராமால நடிக்க போற பொண்ணு பேசுற மாதிரி நினைச்சேன். ஆமாங்க, எங்க ஆபீஸ்ல ஒரு டிராமா போட போறாங்க. அதுல நான் தாங்க ஹீரோ. அதுல பேச வேண்டிய வசனம் தாங்க அது. நீங்க பேசுங்க. புதுசா வீடு கட்டி குடி போனா என்ன, கட்டி முடிச்ச வீட்டை விலைக்கு வாங்கி குடி போனா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே? வச்சுக்கா போய், எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. மீதிய நாளைக்கு பேசிக்கலாம். தூக்கத்திலையும் கூட நான் உங்க கூட இருப்பண்டி இருப்பண்டி. தூக்கத்துல துக்கத்துல இருப்பண்டி. உண்மை உன ஏடதாண்டி வச்சுக்கிறேன். நூறாவது கேஸ்ல ஜெயிச்சு கின்னஸ்ல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா கடைசி கேஸ் இப்படி சொதுப்புதே. ஐயோ பாவம், நான் தானே இல்ல உன்னை நம்பி கேஸ் கொடுக்கறாங்களே அவங்கள சொன்னேன். அவங்கள நம்பி தாயே நானும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அலம்பல் வக்கீல் பேர் எடுத்த என்ன புலம்பல் வக்கீல மாத்திட்டாலே. இப்ப என்ன ஆச்சு? இல்லையா, நாளைக்கு மோகன் ஊர்வசி கேஸ் ஹியரிங் வருது. அதுக்குள்ள ரெண்டு பேத்துக்கு பத்திக்குச்சுனா பத்தாது. இப்பதான் நான் செட்டப் பண்ண துண்ணை போத்து பாத்துட்டு போறேன். என்னத்துக்கு பாத்துட்டு போறேன்? அவனுக்கு ஊர்வசிக்கு அது வந்துருச்சாயா? அதுனா லவ்ஸியா? அந்த லவ்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நீ அதை வச்சே கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சிடலாயா? அனுபவம் அனுபவம். ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னைக்கு என்ன நாள்? என் பிறந்த நாள். ஐயோ, அந்த கருமத்தை விடு. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நாம குடி வச்சமே அவங்க வந்து இன்னையோட 14 நாள் ஆகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதான நம்ம கணக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை ஆளை மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். எனக்கும் கேஸ் வந்துகிட்டே இருக்கும்ல. அதுக்கு நீ உழைக்கணும். எப்படி? டெய்லி பேப்பரை திறந்து பாரு. வரதட்சணை வராத தட்சணை இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லையா நேர ஒரு வீட்டுக்கு போ. ஜன்னல தர, பெட்ரோல ஊத்து, கொளுத்து. ஒன்னு பத்திக்கும், இன்னொன்னு வெளியே ஓடி வரும். வெளியே ஓடி வரதை பிக்கப் பண்ணி கோர்ட்டு கொண்டு போயிரு. அப்படி ஏதாவது பண்ணையா? நீ ஒண்ணு கவலைப்படாத, வேற ஒரு பார்ட்டிய பேசி வச்சிருக்கேன். பார்ட்டியா? பாட்டிதான் என் பார்ட்டி. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒத்து போல. புருஷன்காரன் மூக்குப்படி போட்டு தும்னதுல வீடே விரிசல் விட்டு போச்சுன்னு வீட்டுக்காரன் கேஸ் போட்டிருக்கான். அவனுக்கு நான் தானே வக்கீலு. பாட்டிக்கு வயசு? பாட்டிக்கு 60. ஐயோ, உனக்கு வேற நல்ல கேஸே கிடைக்கலையா? யோ, நல்ல கேஸ் கெட்ட கேஸ் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லையா? என்னைய பொறுத்த அளவுக்கு கவுண்டிங் தான் முக்கியம். அடுத்தது என்னோட என்கவுண்டர் நீயா தான் இருப்ப. நான் வரேன். எங்க போற? கோர்ட்டுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? இருந்தா என்ன, என்னைய மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை தெரியாத 4-5 ஜோடி அங்க வரும்ல, அவங்கள அமைக்க கேஸ் போட்டுறேன். நீ வேற அடங்க உக்கா மக்கா. இவன் கூட போய் பார்ட்னரா சேர்ந்துருக்குமே, விளங்குமா? ஐயோ, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணீங்க? யாராவது வந்து காப்பாத்துங்களேன். என்ன இது, எல்லாரும் கதை வர நின்று கதை கேட்டு இருக்கீங்க. உள்ள போய் என்ன பாருங்க. எதுக்கு இந்த வயசுல அந்த அம்மாவை போட்டு அந்த ஐயா இந்த அடி அடிக்கிறாரு? எனக்கு தெரியும், நானும் உங்க பின்னாடி தானே ஓடி வந்தேன். சார், போன போது சார், 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 என்னால வாழ முடியாது. வாழ மாட்டேன், வாழ மாட்டேன், வாழ மாட்டேன். சார், போறங்க சார், போறங்க. போட்டங்கயா, ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஒரு ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டிடுன்னு அவன் நினைப்பு. இந்த பார்,
நீங்க மட்டும் என்ன தடுக்கல அவளை வெட்டி இங்கேயே பொலி போட்டுப்ப சார் 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 வேணா சார் வேணா சார் பொறுமையா இருங்க சார் பொறுமையா இருங்க தண்ணி தண்ணி எஸ் வாட்டர் சரசு நான் உண்மையிலேயே உன் கூட சண்டை போடல சும்மா சண்டை போடுற மாதிரி அவங்க முன்னால் நடிச்சேன் ஐ அம் சாரி நீங்க ஏங்க சாரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவங்க முன்னாடி உங்களை ஏத்து பேசுற மாதிரி நடிச்சேன் அவங்க என்னமோ நம்மளை சண்டை போட விட்டுட்டு சாமர்த்தியமா தப்பிச்சிட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சின்னஞ்சிருச்சுங்க அப்படிதான் நினைக்கும் நாம கோபம் தாபம் சண்டை சச்சரவு அன்பு பாசம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஆமா சரசு வாழ்ந்து முடிச்ச நாமே பெத்த புள்ளையோட பிரிவை தாங்கிக்க முடியாம தவிக்கிறோம் அவங்க சின்ன சிறுசுங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இந்த பிரிவை எப்படி தாங்கிப்பாங்க இப்ப பிரிவே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா இந்த பிரிவு போக போக எவ்வளவு வலியை உண்டாக்குன்னு அவங்களுக்கு தெரியாது நாம தாங்க அவங்களை எப்படியாவது ஒண்ணா சேர்த்து வைக்கணும் அதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியா சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுறேன் அம்மா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதுக்காக உங்க வீட்டுக்காரர் உங்களை அடிக்க வந்தாரு அவருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரும் அப்படியா மூக்குப்படி போடாதீங்க என்ன உடனே மூக்கு மேல கோவம் வந்துருச்சு போட்டா போட்டு போட்டோம் அவரோட இஷ்டம் நீங்க ஏன் தடுக்கறீங்க எனக்கு மூக்குப்படினா அலர்ஜி அத போடாம இருந்தீங்க நான் தான் ரூமுக்குள்ள வருவேன்னு சொன்னேன் என்னம்மா நீங்க இந்த வயசுல இப்படி கோவப்படுறீங்க ஒரு சாதாரண விஷயம் பொடி இதுக்கு போய் புருஷன் கிட்ட கோச்சுக்கிட்டு யாராவது வீட்டை விட்டு போவாங்களா ஏன் போக மாட்டாங்க தலைக்கு வைக்கிற சீக்கா பொடிக்காக சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கியே நீ அம்மா என்ன சொல்றீங்க உண்மையதான் சொல்றேன் காடு வாவா வீடு போன்ற இந்த வயசுல புருஷனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்றேன் நீ ஆனா கல்யாணம் ஆன ஒரே நாள்லயே சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனேன் இது எந்த விதத்துல நியாயம் அம்மா எங்க கதை வேற என்ன பிரச்சனை உன் புருஷனுக்கு தலைக்கு சீக்கா போட்டா பிடிக்காது அலர்ஜி விட வேண்டியதானே அதுக்காக காலை முழுக்கனா தலை குளிக்காம இருக்கணுமா சீக்கா போட்டு குளிச்சாதா தலை குளிச்சதா ஹெர்பல் ஷாம்பு இருக்கு பைத்தம்மாவு இருக்கு இதெல்லாம் போட்டு குளிக்க வேண்டியதானே அதுக்காக புருஷனையே தலை முழுகிட முடியுமா எனக்கு சிகரெட் போகனாலே அலர்ஜி அவர்கிட்ட சிகரெட் பிடிக்காதீங்கன்னு சொன்னா உன்ன கை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சிகரெட்ட புடிச்சவன் நானுங்கிறாரு இது மட்டும் தப்பு இல்லையா இத பாரு உன் புருஷன் சிகரெட் பிடிக்கிறதும் தப்பு நீ சிகரெட் பிடிக்க வேண்டாம்னு சொன்ன பாரு அந்த விதமும் அதை விட தப்பு என்ன சொல்றீங்க ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க யார கேட்டு சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னு அதிகாரமா கேட்டிருப்பேன் அதுக்கு அவரு ஏய் நீ யார் நீ கேக்குறதுக்கு நான் அப்படி தாண்டி பிடிப்பேன் அப்படின்னு திமிரா பதில் சொல்லிருப்பாரு ஆமா அப்படிதான் சொன்னாரு சொன்னார்ல இதையே நீ அன்பா அவர்கிட்ட ஏங்க இப்படி சிகரெட் எல்லாம் பிடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க உங்களை விட்டா எனக்கு யாரு அப்படின்னு நீ கேட்டிருந்தியானா உடனே இந்த சிகரெட் பழக்கத்தை தூக்கி எறிஞ்சிருப்பாரு அவராவது சிகரெட் விட்டுறதாது இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல ஊர்வசி என் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என் புருஷன் கிட்ட எக்கச்சக்க கெட்ட பழக்கம் இருந்தது வந்து மூணே மாசத்துல எல்லாத்தையும் மாத்திட்டேன் எப்படி நான் அவர்கிட்ட அந்த அளவுக்கு பாசத்தையும் அன்பையும் கொட்டினேன் ஆம்பளைங்க கிட்ட அன்பா ஆசையா சொன்னோன்னு வச்சுக்க உடனே அடங்கி போயிடுவாங்க அதிகாரமா பேசினோம் அவ்வளவுதான் உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க புருஷன் இன்னைக்கு எதுக்கு உங்களை ஓட ஓட அடிச்சாரா அடிக்கிற மாதிரி நடிச்சாரு என்னது நடிச்சாரா ஆமா பிரிஞ்சிருக்கிற சின்னஞ்சிருசுங்க அவங்கள சேர்க்கறதுக்காக தான் பெரியவங்க நாங்க அந்த மாதிரி நடிச்சோம் இத பாரு ஊர்வசி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம எவ்வளவு நாள் கூட இருக்கலாம் ஆனா கல்யாணம் ஆகி புருஷனை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் என்ன வாழ விட மாட்டாங்க தப்பா பேசுவாங்க அது எப்படி தப்பா பேசுவாங்க நான் தான் ஒழுக்கமா இருக்கேன்ல அது நீ சொல்ற எனக்கும் தெரியுது ஆனா ஊர் சொல்லாதே அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட தங்கி இருக்கானே சந்திரன் அவன் உனக்கு என்ன வேணும் அவையே ரூம்மேட் ரூம்மேட் நீ சொல்ற ஆனா ஊர் என்ன தெரியுமா சொல்லுது உன் புருஷன் இது ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கையா என்னமா பயமுறுத்துறீங்க பாலுக்கு பூனை காவல் வச்ச கதை நீ ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனை ரூம்மேட்டா வச்சிருக்கியே அவன் ஒன்னும் பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம் அம்மா இத பாரு நீ என்ன அம்மாவா நினைச்சியானா நான் சொல்றத நீ கேளு உன் புடிவாத குணத்தை தூக்கி ஏறி உன் புருஷனோட சேர்ந்துக்கோ அதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது ஏ சார் என்ன சார் அது சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டு பொண்டாடி வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே என்னது வர வர நான் சொல்ற எதையுமே அவ கேட்க மாட்டேங்கிறாப்பா இவ்வளோ வருஷத்துல சொல்லாத உருப்படியா அப்படி என்ன இப்ப சொல்லிட்டீங்க நீங்க
மஞ்ச தேய்ச்சு குளிக்காதே மஞ்ச தேய்ச்சு குளிக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறாள். மஞ்ச தேய்ச்சு குளிக்கிறது ஒரு பொம்பளை விஷயம், இதை போய் பெருசு படுத்தலாம். நீங்க விட்டு தொலை வேண்டியதானே. விஷயம் தெரியாம பேசாத. அவ மஞ்ச தேய்ச்சு குளிச்சா அவ புடவை ஜாக்கெட்டு எல்லாமே மஞ்ச மஞ்சள் ஆயிடுறது. பத்தாததுக்கு அவ உடம்ப பாக்கும்போது மஞ்ச காமால வந்த மாதிரி இருக்குது. மஞ்சள்னாலே எனக்கு அலர்ஜிப்பா. சார், இது ஒரு சின்ன சாதாரண விஷயம், இத போய் பெருசு படுத்தி பொண்டாட்டி வீட்டு விட்டு அனுப்புறேன்றீங்க, பைத்தியக்காரத மாதிரி இல்லாது. ஓஹோ, சீயக்காய போட்டு தேய்ச்சு குளிக்கிற பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புறது மாத்திரம் பைத்தியக்காரத்தனம் இல்லையோ? சார், சீக்கா வந்து எனக்கு அலர்ஜி சார். அது வந்து என் உடம்புல பட்டாலே போறோம், உடம்புல தடி தடிப்பா ஆயிடும் எனக்கு. இது முன்னாலே அவளுக்கு தெரியுமோ? ஏன்பா இதுக்காக சண்டை போடுவாங்களா? சார், நான் சீயக்காய் தேய்ச்சு குளிச்சதுக்காக சண்டை போடல சார், சீயக்காய் தேய்ச்சு குளிக்காதான் சண்டை போட்டேன். படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, இல்ல போத்திக்கிட்டு படுத்தா என்ன, அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது. இதை விட நேரா அவகிட்ட போய், இத பாருமா சீயக்கானா எனக்கு அலர்ஜி, அதை விட்டுட்டு இந்த கடலை மாவு ஷாம்பு அது எதையாவது தேய்ச்சு குளிய அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல, கல்யாணம் ஆன மறுநாளே பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புறியே, இது நல்லா இருக்கா? சார், அது மட்டும் இல்ல சார், பயங்கர திமிர் பிடிச்சவ சார். நான் யாரு? நான் யாரு? அவரோட கட்டின புருஷ. என்ன பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? என்ன பார்த்து சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்றா சார். சிகரெட் குடிக்கிறது தப்பு தானப்பா, கவர்மெண்டே அப்படித்தானே சொல்லுது. ஒரு பக்கம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அமோகமா விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? ரைட்டு, பட் சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கம் அது. நேத்து வந்து இவளுக்கான அதை விட முடியுமா? ஏன்பா, உன் பொண்டாட்டி அவ குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு உன் கூட வாழறதுக்குன்னு வரலையா? அத்தனை பேரையும் விட்டுட்டு அவ வந்திருக்கா, கேவலம் இந்த சிகரெட்டை உன்னால விட முடியலையா? ஆமா மோகன், பொண்டாட்டியோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. ஏன்னா உன் உடம்புல இளம் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி வயசாயி ரத்தம் சுண்டின அப்புறம்தான் பொண்டாட்டி இல்லையேன்னு ஒரு குறையே ஏற்படும்பா. இப்போ என்ன சொல்றீங்க சார்? ஆமாம்ப்பா, பொண்டாட்டிங்கிற ஒரு புருஷனுடைய நிழல் நிஜம் இருக்கிற வரைக்கும் தான் நிழலும் இருக்கும். நிஜம் போயிடுச்சுன்னா நிழலும் போயிடும். பொண்டாட்டிங்கிறவ உனக்காக வாழ்நாள் பூரா வாழ்ந்து சாகிற ஒரு உன்னதமான உறவு. அதை தயவு பண்ணி உதாசீனப்படுத்திடாதப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், அப்புறம் அதை கேட்கறதும் கேட்காததும் இஷ்டம். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மோகன் ஊர்வசியை சேரும். சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். என்ன வக்கீல், பழைய படத்துல முத முதல்ல ஹீரோ என்ட்ரி கொடுக்கும் போது சக்சஸ் சக்சஸ் கத்துவார, அந்த மாதிரி சொல்லிட்டு வரீங்க? இந்த டைவர்ஸ் தயாநிதியோட 100வது டைவர்ஸ் கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரப்போகுது. மாமி கிட்ட போட்ட சவால்ல நான் ஜெயிக்க போறேன்ல. புரியலையே. என்ன புரியல? இப்ப தற்காலிகமா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே மோகன் ஊர்வசி, அவங்கள நிரந்தரமா பிரிக்க போறேன். ஐ மீன் அவங்க கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரப்போகுது. கோர்ட்டுக்கு கேஸ் வரும், ஆனா அவங்க வருவாங்களா? நான் கூப்பிட்டா அவங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வருவாங்க. கூப்பிடுங்க பாக்கலாம். மோகன் 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 ஊர்வசி ஊர்வசி ஊர்வசி. ஏங்க, நீங்க கோர்ட்ல வக்கீல் ஆவறதுக்கு முன்னால டவாலியா இருந்தீங்களா? அப்படியா? சரி. ஏன்பா, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்கன்ற சந்தோஷ நியூஸோட வந்தா நீங்க ரெண்டு பேரும் செட்டு தோசை மாதிரி ஒண்ணா வர்றீங்க. அந்த கடவுளே நினைச்சாலும் இனிமே இதை பிரிக்க முடியாது, நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். யாரு ஒண்ணு சேர்த்ததே? இவங்கதான். மாமி, நீங்க போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டீங்களா? இல்ல,
இவோ போட்ட சவால்ல நீங்க தோத்துட்டீங்க. ரெண்டு ஒண்ணுதாங்க. நான் அந்த கேஸ்ல ஜெயிச்சிருந்தேனா செஞ்சுரி அடிச்ச பெருமை எனக்கு கிடைச்சிருக்கும். இப்ப சச்சின் டெண்டுல்கர் மாதிரி 99 நிக்கிறேன். இனி எல்லா பயல்களும் இந்த 99 போகுது இந்த 99 போகுது கிண்டல் பண்ணுவாங்களே. விடமாட்டேன், நான் விடமாட்டேன், உங்களை விடவே மாட்டேன். இந்த நிக்கிறாங்க பேரு, இவங்களுக்கு நானே கல்யாணத்தை பண்ணி வச்சு நானே டைவர்ஸ் வாங்கி கொடுத்து என் லட்சியத்தை நிறைவேற்றிடுவேன்ல. அதுதான் முடியாது. ஏன் முடியாது? கல்யாணம் பண்ணிட்டா தானே நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுப்பீங்க. அதனால வாழ்நாள் முழுக்க நாங்க கல்யாணமே பண்ணிக்காம நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்களா இருக்கறத முடிவு பண்ணிட்டோம். ஐயோ, நான் நூறாவது ஜோடிக்கு எங்க போவேன், எங்க போவேன், எங்க போவேன்? வக்கீல் சார், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க வீட்டு கேஸ நீங்களே நடத்தி நீங்களே உங்க பொண்டாட்டியும் பிரிஞ்சிருங்களே. இப்ப நாப்பள நாங்க கிளுகிளும் சேர்ந்தா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ கோச்சுக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா. இங்க இருந்தா ஜோடி கிடைக்காது, நான் வேற எங்கயாவது போய் தேடுறேன். ஜாமி கூட்டிட்டு நீங்க